அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இக்காணொலியில் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் பருவம் 2 இயல் 2 நாகரிகம் பண்பாடு. இந்த இயலில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது செய்யுட்பகுதி. இதில் என்ன பாடல் பார்க்க போகிறோம்னா திருக்குறள். திருக்குறளோட நூற்குறிப்பு, திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இந்த திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்த நூல் 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. என்னென்ன பிரிவுனா அறம், பொருள், இன்பம் என்னும் 3 பிரிவுகளை உடையது. இதில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளதுன்னா 1330 குறட்பாக்கள் உள்ளன. இந்த 1330 133 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த குறள்கள் அனைத்தும் உலகிலுள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறி கருத்துக்கள் இந்நூலில் உள்ளதால் இது உலக பொதுமறை என போற்றப்படுகின்றது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த திருக்குறளின் கருத்துக்கள் அமைந்துள்ளன. திருக்குறளில் அமைந்துள்ள ஒவ்வொரு குறளும் 2 அடிகளை கொண்டது. 2 அடியில் 7 சீர்களை கொண்டது. இதை 2 அடி வெண்பா என்றும் கூறுவர். இந்த 5 வகுப்பில் திருக்குறளில் நம்ம பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் ஒரு 5 திருக்குறள்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். பண்புடைமை, அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமைனா அன்புடையவராக இருத்தல். ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னா உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல். உயர்ந்த குடினா பணக்காரராக இருப்பது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உயர்ந்த குடி என்பது அனைத்து பண்புகளையும் கொண்டவர்களை தான் உயர்ந்த குடின்னு சொல்கிறது. அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறத்தல் ஆகிய இந்த 2 பண்புகள் உடையவர்களே வாழ்வதற்குரிய நல்ல வழியாகும். அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழிகளாகும். அடுத்து 2, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். நயனோடு அப்படின்னா நேர்மை, நன்றி புரிந்த, நன்மையையும் புரிந்த, அவர் விரும்பி பிறருக்கு பயன்படும், இந்த இரண்டும் பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பு, இந்த இரண்டையும் கொண்ட பெரியோர்கள் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். நேர்மையையும் நன்மையும் உடைய பெரியவர்களின் பண்பை இந்த உலகத்து மக்கள் போற்றி கொண்டாடுவர். நயன்னா நேர்மை, நன்றினா நன்மை. அடுத்து 3 குறள், பண்பு உடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்பு உடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது, இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும். நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் இல்லையா, நல்லவங்க இருக்கிறதுனால்தான் ஏதோ கொஞ்சம் மழையாவது பெய்யுதுன்னு சொல்லுவோம் இல்லையா எடுத்துக்காட்டா. அது மாதிரி தான் நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது, இல்லைனா இந்த உலகம் மண்ணோடு மண்ணாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது, இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும். இதில் மண்புக்கு அப்படின்னு வருது இல்லையா, புக்குன்னா புகுந்து, மாய்வது அழிவது, இதுதான் சொல் பொருள் வரும். புக்குனா புகுந்து, மாய்வது அழிவது. அடுத்து 4 திருக்குறள், அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். திரும்பவும் பார்க்கலாம். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இந்த குறளோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். அறத்தை போல் கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவர். என்னதான் அறத்தை போன்ற அந்த கூர்மையான அறிவு இருந்தாலும் மக்களுக்கு உரிய அந்த பண்பு இல்லைன்னா அது வெறும் கெட்டியான மரத்தை போலவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அறத்தைப் போல் கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவர். சொல்பொருள் அறம்னா என்னன்னா வாளை கூர்மையாக்கும் கருவி. போல்வர் அப்படின்னாக்கா போன்றவர். வாளை கூர்மையாக்கும் கருவி அந்த அறத்தை போலவே கூர்மையான அறிவு உடையவராக இருந்தாலும் மக்களுக்கு உதவக்கூடிய அந்த பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றுதான் கருதப்படுவர். அடுத்து 5, பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. இந்த குறளோட பொருள், பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும். பாத்திரம் எப்படி சுத்தமாக இல்லைன்னா அதில் ஊற்றக்கூடிய பால் எப்படி திரிந்து போகுதோ அது மாதிரி பண்பு இல்லாதவனோட பெருஞ்செல்வமானது பயனற்றதாக இருக்கும். இதில் சொல் பொருள் கொடுத்துருக்காங்க பாரு, பெருஞ்செல்வம் மிகுந்த செல்வம், நண்பால் நல்ல பால். பண்பு இல்லாதவனோட பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தில் ஊற்றக்கூடிய பால் எப்படி தெரிஞ்சு போதோ அது மாதிரியே பண்பு இல்லாதவனோட பெருஞ்செல்வம் பயனில்லாமல் போய்விடும். இந்த பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் கொடுத்த 5 திருக்குறள்களும் நம்மிடம் இருக்க வேண்டிய நற்பண்புகளை சுட்டி காட்டுகின்றன. இந்த பாடலை சரியான ஒழிப்புடன் படிக்கணும். பண்பு ஒன்று தான் நம்மளுக்கு முக்கியம், பணம் கிடையாது அப்படின்றத இந்த திருக்குறள்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இதை நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.